ஆக்டர் கமல்ஹாசன் அவர்களும் ஆக்ட்ரஸ் ஸ்ரீவித்யா அவங்களும் உண்மையாக தான் காதலிச்சாங்க, ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்களால சேர முடியல அப்படின்னு இவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஆக்டர் சந்தான பாரதி அவர்கள் ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் கமல்ஹாசன் அண்ட் ஸ்ரீவித்யா இவங்களுடைய காதலை பற்றியும் பேசியிருந்தார். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல கமல்ஹாசன் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்ரீவித்யா அவங்கள தோழி இல்லை அப்படின்னும் காதலி அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே உறுதியா வெளிப்படையா சொல்லியிருந்திருப்பாரு. இதை பத்தி நடிகர் சந்தான பாரதி அவர்கிட்ட கேட்டிருந்த கேள்விக்கு அந்த காதல் உண்மைதான் அப்படின்னும் எங்க எல்லாருக்கும் அது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கமல்ஹாசன் அவரும் ஸ்ரீவித்யாவும் ரொம்பவே காதலிச்சாங்க, அவங்களுடைய காதல் ரொம்பவே உண்மையாகவுமே இருந்தது. அது மாதிரி கமல்ஹாசன் அவருக்கு ஸ்ரீவித்யா ரொம்பவே உதவியாகவும் இருந்திருக்காங்க. வாழ்க்கையில ஆனா ரெண்டு பேரும் ஒன்னு சேர முடியாம போயிடுச்சு, அதற்கு சில காரணங்கள் இருந்திருக்கு. ஆனா கடைசியில ஸ்ரீவித்யா அவங்களுடைய வாழ்க்கை தான் சரியா அமையாம போயிடுச்சு. கடைசி காலத்துல அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த பொண்ணு தன்னுடைய கடைசி காலத்துல கூட கமல்ஹாசன் அவங்களதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிச்சே தவிர வேற யாரையுமே பார்க்க விரும்பல. அதனால கமல்ஹாசன் அவரும் போய் பார்த்துட்டு தான் வந்தாரு அப்படின்னு இவங்களுடைய காதலுக்காக கேட்டிருந்த கேள்விக்கு சந்தன பாரதி அவர்கள் ரிப்ளை கொடுத்திருந்தது இப்ப சோசியல் மீடியால பயங்கரமாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.